ஒரு ஊரில் ஒரு கோழிக்குஞ்சு வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அது இருக்கிற வீட்டில் ஒரு சோம்பேறி நாய், ஒரு தூங்கு மூஞ்சி பூனை, அவங்களோட சேர்ந்து ஒரு முட்டாள் வாத்தும் இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த கோழிக்குஞ்சு வெளியில் வந்து, நண்பர்களே, எனக்கு சில கோதுமை விதைகள் கிடைச்சிருக்கு, வாங்க அதை விதைப்போம்னு சொல்லிச்சாம். அதற்கு அந்த நாய் வரலனும் பூனை என்னால் முடியாதுனும் வாத்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சாம். உடனே அந்த கோழி மட்டும் தனியாக அந்த விதைகளை விதைச்சுதாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த விதைகள் வளர்ந்து புது கோதுமை மணிகளும் உருவாச்சாம். அதை பார்த்த அந்த கோழிக்குஞ்சு, வாங்க நண்பர்களே, நாம் அறுவடை செய்வோம்னு சொல்லிச்சாம். அதுக்கு அந்த நாய், மறுபடியும் நான் வரலனும் அந்த பூனை என்னால் முடியாதுனும் அந்த வாத்து எனக்கு தெரியாதுனும் சொல்லிச்சாம். கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்ச அந்த கோழிக்குஞ்சு, வாங்க நண்பர்களே, நாம் போய் மாவு அரைச்சிட்டு வருவோம்னு சொல்லிச்சாம். அதுக்கு மறுபடியும் அந்த நாய், நான் வரலனும் அந்த பூனை என்னால் முடியாதுனும் அந்த வாத்து எனக்கு தெரியாதுனும் சொல்லிச்சாம். தூக்க முடியாமல் அந்த கோதுமையை தூக்கிட்டு போய் அந்த ஊரில் இருக்கிற மாவு மில்லில் போய் மாவு அரைச்சிட்டு வந்துச்சாம் அந்த கோழிக்குஞ்சு. வீட்டுக்கு வந்த அந்த கோழிக்குஞ்சு, வாங்க நண்பர்களே, நாம் சமைக்கலாம்னு சொல்லிச்சாம். அதற்கு அந்த நாய், மறுபடியும் நான் வரலனும் பூனை முடியாதுனும் வாத்து தெரியாதுனும் சொல்லிச்சாம். வேற வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போன அந்த கோழிக்குஞ்சு அந்த கோதுமை மாவை வச்சு புதுசாக பன் கேக் எல்லாமே செஞ்சுதாம். பிறகு கோழிக்குஞ்சு வெளியில் வந்து, வாங்க நண்பர்களே, எல்லோரும் சாப்பிடலாம்னு கேட்டுச்சாம். அதற்கு அங்கே இருந்த நாய், பூனை, வாத்து எல்லாம் ஓ சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிச்சாம். அதை கேட்டு சிரித்த கோழிக்குஞ்சு, வேணா வேணா, ஒன்றுமே செய்ய தெரியாத நாய்க்கும் ஒன்றுமே செய்ய வராத பூனைக்கும் எதுவுமே தெரியாத வாத்துக்கும் கேக் மட்டும் எப்படி சாப்பிட தெரியும், அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தான் சமைச்சு வச்சிருந்த அந்த உணவை நல்லா சாப்பிட்டுச்சாம். சோம்பேறித்தனமாக இருந்ததால் அந்த நாய், பூனை, வாத்துக்கு ஒன்றுமே கிடைக்கலை.